அன்பே சிவம், அன்பு வணக்கங்கள். இந்த அழகான நேரத்தில் உங்களோட சில சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பொதுவாகவே நம்மை சுற்றி உள்ள மனிதர்கள்கிட்ட இருந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது எதுன்னு பார்த்தோம்னா அறிவுரைகள், சரிங்களா? ஸோ அதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் விசேஷமாக சொல்லலாம் அப்படின்னா, மெடிக்கல் அட்வைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மருத்துவம் சார்ந்த அறிவுரைகள் வந்து சொல்லவே வேணாங்க, நிறைய கிடைக்கும், சரிங்களா? அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, என்ன அனுபவம் இருக்குது, இதெல்லாம் வந்து அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. நமக்கு நிறைய மருத்துவம் சார்ந்த அறிவுரைகள் கொடுப்பாங்க, சரிங்களா? இதான் வந்து வரலாற்று காலத்திலே வந்து ஒரு சின்ன கதை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, மன்னர் அக்பருடைய அரசவையில் அவருக்கு ஒரு நாள் வந்து ஒரு சந்தேகம் வருது. அப்போ என்னென்னா, மன்னர் வந்து அமைச்சர்கள்கிட்ட கேட்குறாரு, அமைச்சர்களே, நம்ம நாட்டில் மக்கள் அதிகமாக செய்யக்கூடிய தொழில் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ மற்ற அமைச்சர்கள்லாம் வந்து அது சம்மந்தமான தகவல்கள் சேகரிக்கிறதுக்கு ஒரு கால அவகாசம் கேட்குறாங்க. ஆனால் பீர்பால் வந்து ஒரு வினாடியில் எதையுமே யோசிக்காமல் ஒரு பதில் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, மன்னா, நம்ம நாட்டில் மக்கள் அதிகமாக செய்யக்கூடிய தொழில் வந்து மருத்துவம் சார்ந்த தொழில், அதாவது மருத்துவராக இருக்காங்க அப்படிங்கிறார். அப்போ மன்னர் சொல்கிறார், அப்படி பார்த்தா எல்லாருமே மருத்துவர் தான் அதிகமாக இருக்காங்களா நம்ம நாட்டில்? ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் நிறைய கொடிய நோய்கள் இருக்குது, நிறைய மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் ஏன் இருக்குது, என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ட்டு ஒரு வினோதமான பதிலாக அவர் வந்து உணர்றாரு. அப்போ பீர்பால் என்ன சொல்கிறாருன்னா, மன்னா, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்களே மாறு வேடத்தில் போய் அதை நேரடியாக பார்த்து அனுபவத்தில் தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறார். அப்போ வந்து அதே மாதிரி மன்னரும் வந்து அக்பரும் வந்து நேரடியாக போகிறாரு, மாறு வேடத்தில் போய் ஒரு சாமானிய மனிதனை போல் போகிறார். போயிட்டு ஒரு கடை வீதியில் இந்த மாதிரி எனக்கு வயிற்று வலி அப்படின்ட்டு எதேச்சியாக சொல்ல போக, அங்கே இருக்கக்கூடிய மளிகை கடைக்காரர் அவர் ஒரு விதமான ஒரு வைத்திய முறை சொல்கிறார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பால் வியாபாரி அவர் ஒரு விதமான ஒரு வைத்திய முறை சொல்கிறார். இது போக அங்கே இருக்கக்கூடிய முடி திருத்தும் தொழிலாளி அவர் ஒரு விதமான, இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து தங்கள் தரப்பிலிருந்து ஒவ்வொரு விதமான ஒரு அறிவுரை வந்து மன்னருக்கு சொல்கிறாங்க. மன்னர்னு தெரியாத ஒரு சாமானியன் அவருக்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து அவருக்கு வந்து சலிச்சு போயிடுச்சு. என்ன இது, என்னடா இது அப்படின்னு சொல்லி சலிச்சு போயிட்டு மறுபடியும் ராஜ்யத்துக்கு வர்றாரு. வந்து பீர்பால் கிட்ட சொல்கிறாரு, என்ன எனக்கு இந்த மாதிரி ஒரு கசப்பான அனுபவம் கிடைக்குது, ஒரு ஒரு வயிற்று வலின்னு நான் சொன்னேன்னா எனக்கு வந்து ஒரு 100 விதமான வைத்திய முறைகள் ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்களே, ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கும்போது தான் பீர்பால் எடுத்து சொல்கிறார், மன்னா, நான் சொன்னது கரெக்டாக போச்சு பார்த்தீங்களா, மருத்துவர் தான் அதிகமாக இருக்காங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, இதுதான் அது அப்படின்ட்டு அவர் நகைச்சுவை உணர்வோடு அதை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, தனக்கு என்ன தகுதி இருக்குன்னே தெரியாமல் தேவையில்லாத மருத்துவம் சார்ந்த அறிவுரைகள் எல்லாம், வைத்திய முறைகள் எல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லுவாங்க. அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், படித்தவர்கள் படிக்காதவர்கள், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. இது வந்து பொதுவாக எல்லா இடத்துலையும் பறந்து விரிந்து நடக்கக்கூடிய ஒரு மோசமான விஷயம். இதில் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும். இது வந்து வரலாறு காலத்தில் மட்டும் இல்லை, இப்போவும் அப்படி தான் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு பிரச்சனைன்னு ஒரு பிபி இருக்குது அப்படின்னு நம்ம போய் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக, 4 பேர் இருந்தால் 4 விதமான முறைகள் சொல்லுவாங்க. ஸோ இதில் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குது, அந்த ஒரு வைத்திய முறை சரியானது தானா, அந்த வைத்திய முறை வந்து அவருடைய உடலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. எனக்கு வந்து மருத்துவம் சார்ந்த அறிவு ரொம்பலாம் கிடையாது, நான் வந்து ஒரு பொதுப்படையாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஒரு மருத்துவ முறை இருக்குது அப்படின்னா, அது ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருடைய உடலுக்கும் அது சரியாக மேட்ச் ஆகும்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அதனால் முடிந்தவரை தேவையில்லாத மருத்துவம் சார்ந்த அறிவுரைகள் சொல்வதை வந்து மக்கள் அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி அடுத்தவங்க கிட்ட இருந்து அந்த அறிவுரைகளை நம்ம எடுத்துக்கும் பொழுதும் அதில் எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குது அப்படிங்கிறதையும் யோசிக்கணும். அதாவது முடிந்தவரை சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம வீட்டில் வைத்தியம் பண்ணலாங்க, அதில் வந்து தவறில்லை. ஆனால் ஒரு லெவல் தாண்டி போகும் பொழுது அந்த பிரச்சனைக்கு உரிய மருத்துவ நிபுணர் யார் அப்படின்னு தெரிஞ்சு
அவர்கிட்ட நம்ம வந்து வைத்தியத்துக்கு போகிறது தான் நல்லது. அது அலோபதி தான் போகணும், இங்கே தான் போகணும் அப்படின்னு நான் எதையும் வந்து குறிப்பிட்டு சொல்லலை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வைத்திய முறை பிடித்திருக்கலாம், சித்த மருத்துவமாகட்டும் எல்லாமே விசேஷமானது தான். ஸோ நமக்கு எதில் ஈடுபாடு இருக்குது, நமக்கு எது பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அந்த துறையில் இருக்கக்கூடிய சரியான மருத்துவ நிபுணர்கிட்ட போய் நம்ம வைத்தியம் பண்ணுறது வந்து நல்ல விஷயம். ஏதோ ஒரு சின்ன ஒரு தலைவலின்னா நம்ம ஒரு 2 ரூபா மாத்திரை வாங்கி போடலாம், அதில் வந்து ஒன்றும் பெரிய தவறு இல்லை. அதுலேயே நிறைய சிக்கல்கள் இருக்குது, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் அது நமக்கு வந்து ஒரு சாதாரண தொல்லைகள். ஆனால் பெரிய பெரிய விஷயங்களுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி இந்த சமூக வலைத்தளங்கள், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் உட்பட பல விஷயங்களில் வந்து இதை நம்மளுடைய போஸ்ட் ஃபேமஸ் ஆகணும், நிறையா லைக் கிடைக்கணும், நிறையா ஷேர் கிடைக்கணும், அந்த மாதிரி ஒரு நம்மளுடைய போஸ்ட் வந்து டெவலப் ஆகணுங்கிற ஒரு சின்ன ஒரு கீழ்த்தனமான ஆசையினால் எதேதோ வைத்திய முறைகள்லாம் போடுறாங்க. ஸோ அப்படி போடும் பொழுது அந்த வைத்திய முறைக்கான அனுபவம் நமக்கு என்ன இருக்குது, அதனுடைய நம்பகத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது, இதெல்லாம் வந்து யோசித்து பார்த்தோம்னா பின்னாடி ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும். அதனால் அன்பர்களே, யாராக இருந்தாலும் சரி, மருத்துவம் சார்ந்த வைத்திய முறைகளை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருங்க. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, வாட்ஸ்அப்பில் வந்துச்சு, ஃபேஸ்புக்கில் வந்துச்சு அப்படின்ட்டு யாரும் வந்து ஈஸியாக எதையும் எடுத்துக்க வேண்டாம். அதுவும் இந்த கொரோனா பேரிடர் காலம் அப்படிங்கிறது சொல்லவே வேண்டாம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஆவி பிடித்தல் அப்படின்னாலே அதில் வந்து 100 விதமான மெத்தட் சொல்கிறாங்க. ஆனால் அது நமக்கு எப்படின்னு பார்க்கணும் இல்லையா? இப்படி தான் எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு அவர் அட்வைஸ் பண்ணுறார். இவருக்கு வந்து அந்த முறையில் ஆவி பிடிச்சி அது ஓகே ஆயிடுச்சு. அவர் இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ணி அவர் அதே மாதிரி செஞ்சதுடைய விளைவு என்னாச்சுன்னா, அவருடைய உடம்புக்கு அது ஒத்துக்கல. ஒரு குறிப்பிட்ட முறையில் அவங்க வந்து செஞ்ச அந்த வைத்திய முறை அவருக்கு ஒத்துக்கல. ஸோ அவருடைய வயிறு எல்லாம் அந்த காரம் அப்படிங்கிற அந்த காரத்தன்மை ஃபார்ம் ஆகி வயிறில் இப்போ புண்ணு வந்துருச்சு. தொண்டை வயிறு உட்பட சில இடங்கள்லாம் அவருக்கு வந்து புண்ணு வந்துருச்சு அப்படின்னு. ஸோ இது மாதிரி மோசமான சம்பவங்கள்லாம் நிறைய நடக்கும். ஸோ மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறு கூட, சின்ன ஒரு வைத்திய முறை கூட தவறாக பிரயோகம் செய்யும் பொழுது அதனுடைய எதிர் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கலாம். அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. இது என்னுடைய அனுபவத்தில் பட்ட ஒரு சின்ன விஷயம். இது உங்களோட ஷேர் பண்ணுறதில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. இது ஒரு 5 நிமிஷமாக இருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு சின்ன பயனுள்ள தகவல், இதில் ஏதாவது ஒன்று இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். என்னுடைய வீடியோஸ் பார்க்குற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். வரக்கூடிய நாட்களில் நிறைய பேசுவோம், நல்லது செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி. நமசிவாய்.